ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய பர்த்டே ப்ளாக். எஸ், அட்வான்ஸ் வந்திருக்கோம் இப்போ கேக் ஆர்டர் பண்ணுறதுக்கு. வாங்க உள்ளே போயிட்டு நம்ம கேக் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இது என்ன கேக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 2 layer 7 inch ரவுண்ட் கேக்கு. ஃப்ளேவர் வந்து சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்வேதா காமிக்க போகிறதில்ல, சர்ப்ரைஸாக வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, நம்ம இப்போ கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. கேக் ரெடியான உடனே நம்ம வந்து ஃப்ரைடே வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நாளைக்கு தான் என்னுடைய பர்த்டே. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்தியாவில் வந்து கரெக்டாக இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 12 ஆகலை. ஸோ இந்தியாவில் 12 o'clock வந்து அம்மாவும் அப்பாவும் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி கேக் வாங்கிட்டாராம் அப்பா, கேக் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக 12 o'clock எனக்கு கால் பண்ண போகிறாங்களாம். அப்பா யூஸ்வலாக சீக்கிரம் தூங்கிடுவாருங்க, இவ்வளோ லேட்டெல்லாம் முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 12 o'clock கால் பண்ண போகிறாராம், வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால். ஸோ நான் வந்து ஃபூ அப்படின்னு நீங்கள் இருந்து சொல்லுவேன்னா அவங்களே வந்து ஊதி வெட்டிடுவாங்களாம். ஸோ ரெண்டு பேரும் நிறையா கேக் சாப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேருக்குமே சுகர் இருக்குது. நிறைய பேர் அதே மாதிரி அப்பா ஏன் நிறைய வ்ளாகில் வரலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வ்ளாகில் அப்பா வருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பாயசம், பருப்பு பாயசம். இது இன்றைக்கி வந்து என்னுடைய மாமியாருடைய திதி இன்னைக்கு. ஸோ அதனால் பாயசம் பண்ணேன். ஸோ அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு சரி பாயசம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்ருக்கேன். ஸோ அம்மா ஆன்லைனில் இருக்காங்க, நான் இப்போ தான் ஸ்லெப்டான்னு கேட்டேன், ஏன்னா பாவம் தூங்கியிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலை. சரி இருங்க, வந்துட்டு வீடியோ கால் பண்ணுவோம். என் புத்தேக்கு பார்த்தீங்களா, நான் இதுதான் சேர்த்தான். யாரானா மறந்துடக்கூடாதுல்ல நம்மளை விஷ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் நம்ம முட்டக்கூடாது. அவங்க பாவம் சோகமாயிட்டாங்க, ஐ மீன் நம்ம வந்து மற்றவங்க விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகமாக கூடாது, நம்மளே கேட்டு எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கணும். Thank you. குட்டிமா, மை பிளெஸிங்ஸ் இன் ஆசீர்வாதங்கள். அப்பா நல்ல நிறைய சொல்லுமா, தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்ன அம்மா சரி. என் பேரை சொல்லி ஒரு கேக் வாங்கி நீங்க சாப்பிடலாம்னு வச்சிருக்கீங்களே, எங்க அந்த கேக்? ஏ சூப்பர், ஹாப்பி பர்த்டே. இது எனக்கு ஸ்வேதாகுட்டி. ஆமா, ஹாப்பி பர்த்டே ஸ்வேதாகுட்டி. சூப்பர், நாங்க கேக் கட் பண்ணிட்டு உனக்கு ஓட்றோம். ஓகே ஓகே, நீ வந்து அப்படியே ஊதுனோம். ஊது குட்டி. ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு குட்டி பண்ணே, ஹாப்பி பர்த்டே டு சாப்பிடாதீங்க. என்னப்பா அம்மா, அப்பாவை கம்மி அம்மா, தலைக்கீழே தெரியுறீங்க.
போன் திருப்புங்க. இல்ல இல்ல. என்ன கரெக்ட்டா தெரியதே நாங்க. ஆ ஓகே. அந்த பரம்பரை சொத்து சொத்து. எங்க? எங்க பரம்பரை சொத்து எங்க? எங்க பரம்பரை சொத்து? ஆமா. இதா இதா. இல்ல ஓட ஓட இருக்கு அதோட இது ஒண்ணு. நாளைக்கு இந்தியாவில் வந்து 12 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு பர்த்டே வந்து சங்கட சதுர்த்தி வருதான், என் பர்த்டேவா, அது தவிர வந்து நட்சத்திர பர்த்டேவும் எனக்கு வருதான். ஸோ அப்போ நாளைக்கு வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கோயிலுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்போ ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு தெரியும், மொக்க காமெடி, சதீஷ்க்கு மேலே மொக்க காமெடி அடிப்பார் எங்கள் அப்பா. நைட்டு பேய் வர, அதாவது அம்மா சொன்னாங்க நைட்டு பேய் வர டைமில் நம்ம உட்காந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், கேக் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா எங்கள் அப்பா சொல்கிறார், ஆமாம் நீ தான் வந்துட்டியே அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கோம். சரி ஓகேங்க. எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, டவுனாக தான் இருக்கேன் ஆக்சுவலாக. அவங்களே வந்துட்டு கேக் வெட்டி அவங்களே வந்து இது பண்ணாங்க, ஒரு மாதிரி வெர்ச்சுவலாக இதுவாக இருந்ததா, நாட் குட். சரி ஓகே, நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு மீட் பண்ணலாம். இதுதான் இன்னைக்கு நான் பண்ண பெல் பெப்பர் கிரேவி. அதுக்கப்புறம் அதாவது பெல் பெப்பர் ஸ்டஃப்டு பெல் பெப்பர், இதுக்குள்ள ஸ்டஃப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை. நான் ரோட்டி பண்ணலாம் நினச்சேன், இதுக்கு ரோட்டி சூப்பராக இருக்கும், இல்லைன்னா இது அப்படியே கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ரோட்டி மாவு பிசையில அதனால தோசை போட்டுட்டேன். ஆக்சுவலாக ஐடியா இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு, டைமும் இல்லை, இல்லைன்னா நான் முதலே எடுத்துருப்பேன். ஸோ சட்டன் கடகடான்னு பண்ணிட்டேன். ஓகே சாப்பிட்டு பர்த்டே அன்னைக்கு நாளைக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நாளைக்கு தான் தெரியும் எனக்கு என்னென்னுட்டு. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் பாய், குட் நைட் மாம்ஸ். இந்தாங்க மாம்ஸ். குட் மார்னிங். காலையில் எழுந்தாச்சு, என் பர்த்டே சதீஷ் சொன்னேன், விஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இன்ஸ்டாவில் பார்த்தேன், எல்லாரும் எனக்காக விஷ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ வந்து சமைக்க ஆரம்பிச்சிடணும். காலையில் இருந்தோடனே என்னுடைய இதை பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் கண்ணங்கினெல்லாம் வீங்கியிருக்கு. வெளியே செம்ம மழைங்க, பயங்கர மழை. சரி ஓகே, நான் சமையல் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக குட் மார்னிங் கிச்சுக்குட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மழை, ஆக்சுவலாக பயங்கர மழை. நேற்று ஃப்ளாஷில் இது அலர்ட் கொடுத்துருந்தாங்க, அந்தளவுக்கு மழை. இன்னும் ஃபுல்லாக விடியவே இல்லை, மணி 7 ஆகுதானா. அவ்வளோதான், இனிமேல் வந்து வின்டர் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. சாரி சம்மர், இனிமேல் வின்டர் ஆரம்பிக்க போகுது. வின்டர் நினச்சாலே காண்டாகும். சமைக்க ஆரம்பிச்சிடும். கிரிஷ்குட்டி இருந்துச்சுட்டா, இன்னும் ப்ரெஷ் பண்ணல. ஸோ இதுதான் லன்ச். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பன்னீர், ஹோம்மேட் பன்னீர், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் லைக் என்ன சொல்கிறது, மின்ட்டும் பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கிமின் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்சூர் பவுடர், எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், நல்லா ஸ்மாஷ் பண்ணி பிசைஞ்சிட்டேன். ஸோ இதுதான் மத்தியானம் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து இது மாதிரி இருக்க போகிறேன், கட்லட் மாதிரி. ஸோ பசங்க வந்து ஈஸியாக பைட் சைஸில் இருந்தால் ஸ்பூனில், அதாவது ஃபோக்கில் குத்தி குத்தி சாப்பிட்ற மாதிரி பிளான். ஸோ எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு, குட்டி 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 குட்டியாக நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வேண்டியதான் நல்லா ஸ்பூன் எடுத்து. அணி வந்து எழுந்தோடனே கேட்டான், டுடேஸ் யா பர்த்டே அப்படின்னு. அவனை நான் எழுப்பி கூட்டிகிட்டு வந்தேன், யஸ்ன்னு குடு 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 குடுன்னு ஓடி போயிட்டான் உள்ள. என்னாச்சு அதுமா, எங்கிட்ட கிம்மினா குடு மாட்டியா? என்ன கோயின்ட்டு கிம்மி,
அனி டுமாரோ வா. டேய் இன்னைக்கு தான என் बर्थडे. சரி ஓகே ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிடலாம் ஓகேதா. இதுவும் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. மின்ட் சட்னி பண்ணால தான் பண்ணுவேன் இல்லனா கெச்சப் தான் வெச்சு குடுக்கலாம்னு இருக்கேன். பார்க்கலாம் டைம் இருக்கு ஆக்சுவலா 7:30. சோ இந்த தோசை தான் போயிட்டு இருக்கு. தோசையும் சட்னி எல்லாம் பண்ணல மிளகாய் பொடி தான். தோசை மிளகாய் பொடி டைம் ஆகி விட்டது அதனால அணிக்குட்டிக்கு தோசையை ஊட்டிட்டு இது கிருஷ்ணுடைய தோசை இந்த அணிக்குட்டியில ஊட்டிட்டு அவ்வளோதான். தோசை மிளகாய் பொடி லஞ்ச் வந்து கட்லெட் அங்கே சண்டை ஆரம்பிச்சிச்சு. சரி நான் போய் ஊட்டுறேன். ஸோ ஆளுக்கு ஒன்று ஒன்று அன்னைக்கு ரேஞ்சு கிரிஷ்க்கு சாரி அனிஷ்க்கு கெச்சப் கிரிஷ்க்கு ரேஞ்ச். நான் தான் கேட்டேன் ரெண்டுமே வேணும்னாலும் சொல்லுங்கடா அப்படின்னேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான். இதுதான் இவங்களுடைய லஞ்ச் இன்னைக்கு. ஹோப்பா முடிச்சுட்டு வருவாங்க நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து கிளம்பி போயிட்டோம் கிளம்பிட்டோங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு எழுந்தது லேட்டுனால எல்லாமே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியும் ஆன் டைமுக்கு வந்துட்டோம். ஆன் டைம் கட்லட் அதாவது மினி கட்லட் இங்கே பார்த்தீங்க பார்த்தீங்களா மினி கட்லட் அண்ட் வாட்டர்மெலன் தான் வச்சுருக்கேன் ஸ்நாக்குக்கு. ஏ சாப்பிடுவீங்களாடா கைஸ் வாட்டர்மெலன் அண்ட் மினி கட்லட் சாப்பிடுவீங்களா? பசங்க வந்துட்டு மாஸ்கை மறந்து போயிட்டாங்க அதனால நான் ஓடி போயிட்டு பஸ் வரதுக்குள்ளே வந்துட்டேன். ஒப்பிட்டு பஸ் வரலன்னு நினைக்கிறேன். அப்பாடா வரல பஸ் வரதுக்குள்ளே வந்துட்டேன். ஐ தாட் பஸ் கேம் ஐ தாட் ஃபஸ்ட் பஸ் கேம் டா. எக்ஸ்ட்ரா மாஸ்க் வச்சுருக்கோம் ஆனால் அதுவும் டர்ட் ஆயிடுச்சுன்னு கிரிஷ் சொன்னான். அதனால் அதை பேக்கில் வச்சுக்கோ பேக்கில் வச்சுக்கோ இன்கேஸ். அண்ணிந்தா உன் எக்ஸ்ட்ரா மாஸ்க்கு ஓ எக்ஸ்ட்ரா மாஸ்க் எக்ஸ்ட்ரா மாஸ்க் டர்ன் பண்ண டர்ன் பண்ண சில்லுன்னு மழை நைட்டெல்லாம் சம மழை சில்லுன்னு இருக்கு. ஏய் கைஸ் எல்லாருக்கும் ஹாய் சொல்றீங்களா? அனி கிருஷ்குட்டி குட் மார்னிங் சொல்றீங்களா? ஹாய் சிரேஸ் மாமிஸ் பர்த்டே யா மாமி பர்த்டே ஐ காட் யூ சம்திங் ஐ ஹேப்பி பர்த்டே பர்த்டே ஓகே யார தான் வந்துச்சுடா பஸ் பஸ் யாருது சோ நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. காலையில இருந்து மணி வந்து 3:30 ஆகுது. ஒண்ணுமே லிட்டரலி ஒண்ணும் பண்ணலங்க. எல்லாருமே அமிச்ச மெசேஜ் தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் விஷ் பண்ணியிருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மெயிலில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. காலையில் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் வெதர். சதீஷ் வந்து ரிஷி அனிஷம் பிக் பண்ணுறதுக்கு தான் போகிறாரு. எல்லாருமே எனக்கு வந்து பர்சனல் மெசேஜ் அக்கச்சக்க பேர் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. கலை இவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க.
நீங்க எல்லாரும் எனக்கு வந்துட்டு பர்த்டே விஷஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ 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 ஸோ மச் எல்லாருக்கும், மிக்க 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 நன்றி. ஸோ எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவங்க மூணு பேரும் வந்து ஸ்டேட்டஸில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களதையும் வந்துட்டு இதில் நான் வந்து ஷேர் போட்டிருக்கேன். இன்னைக்கு இப்படி தான் போகுது, ஒன்றும் பெரிய இது இல்லை. காலையிலேருந்து அம்மா கிட்ட பேசிட்டு இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டும் நான் ஷேர் போட்டிருந்தேன், அதாவது அம்மா அப்பா வந்து எப்படி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்ட்டு அவங்க கோவிலுக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் வந்து கடைசியாக வரும். அப்போ வந்து இதை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அன்று இன்று அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்குலாம் இன்னும் நான் ரிப்ளையே பண்ணல. என் பேட்ரி பார்த்தீங்களா 4% தான் இருக்குது. எல்லாருக்கும் இது காலையிலேருந்து இது ஆகிட்டு அப்படியே பேட்ரியே போயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் காலையிலேருந்து. ஸோ இந்த ட்ரிப்பு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். என் லேப்டாப் எப்படி உடச்சி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், கிரிஷா நிஷா சேர்ந்து எவன் உடச்சான்னு தெரில. நான் இந்த பெட்டு மேலே வச்சுட்டு போயிட்டு இருந்தேன், யாரோ ஏறி உடச்சிட்ருக்கானுங்க. இது மேலே உடஞ்சிருச்சு. ஃபூ, இப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ நாள் ஓட்ட முடியுதுன்னு தெரில. இது ஹோப்ஃபுல்லி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா தான் கஷ்டங்க. சரி ஓகே. ஸோ பசங்க வெளியே இருந்து வராங்கன்னு சொல்லி கதவை திறந்தேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் பில்லோ. நம்ம போன வாட்டி ஒரு பில்லோ வாங்கினோம், ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டு தான் இருந்தது, பசங்க ஒரே ஆடும். ஸோ அவங்களுக்காக நம்ம இன்னொரு ஒரு ரெண்டு பில்லோ ஆர்டர் பண்ணோம். ஸோ அதுதான் வந்திருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த இது. நான் இன்னும் இந்த இது ஓப்பன் பண்ணல. எவ்வளோ அழகாக அப்படியே வேக்யூம் சீல் போட்டு பேக்கிங் பண்ணியிருக்கேன், வச்சு பேக் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ அதனால் ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக இதனுடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $37. நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஓப்பன் பண்ணிட்டேன், ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்துட்டு அப்படியே அமுக்கி வச்சுக்காங்களா. ஸோ இப்போ தான் வந்து ப்ளஃபினஸ் வந்துட்டு இதுவாகுது. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்ங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது குயின் சைஸ்னால நமக்கு சைஸ் சின்னதாக இருக்குது. இதுவே கிங்காக இருந்தால் இன்னும் நல்ல பெருசாக இருக்கும். சரி ஓகேங்க, நம்ம இப்போ வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிடலாம். எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஆர் ஆஷ்ரம். நாங்க எங்க போறோம் இப்ப மணி வந்து 6:30 காலையில இருந்து. நான் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா சோம்பேறித்தனமா ஒண்ணுமே பண்ணல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப வந்து இங்க சாமி கும்பிடலான்னு வந்திருக்கோம். அவ்வளோ மஸ்கிட்டோ இருக்கு. ஸோ இதுதான் அந்த கோவில் ஆசிரமம். வாங்கடா போகலாம். அங்கே பார்த்து இப்போ தான் சொன்னார் டாடி பார்த்து. Oh my gosh, beautiful. நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இது அப்புறம் போ, என்ன
கலெக்ஷன் எல்லாம் சொல்லிருக்கோம். அச்சோ இங்க லைட்டு வாட் இஸ் திஸ்? ஓகே சரி ஓகேங்க வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். நாங்க பெக்மன்ஸ் வந்திருக்கோம். அங்க என்னடா இப்ப பாத்தீங்கன்னா சதீஷ் கிருஷ் அனீஷ் மட்டும் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் வந்து ஹோல் ஃபுட்ஸ் தான் போலன்னு இவர் சடனா வந்து இல்ல இல்ல நான் கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. ஏன்னா கேக் இவர் ஆர்டர் பண்ணாருன்னே தெரியாது. நான் நினைச்சேன் நேரா போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே இது சர்ப்ரைஸா தான் இருக்கேன், கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. சோ அதனால என்ன மட்டும் விட்டுட்டு அவங்க மூணு பேரும் வந்துட்டு வெக்மன்ஸ்குள்ள போயிட்டு ஆர்டர் பண்ண கேக்க சர்ப்ரைஸா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. சோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் நானே பாக்கணும் சர்ப்ரைஸ் கேக் வாங்குறோம். என்னடா கேக் ரெடி ஆல எப்பறாது என்ன கலாய்க்கற பின்னாடி அவ்வளவு பெரிய பாக்ஸ்ல வருவாங்க வெச்சிட்டு இருக்காரு கேக் ரெடி ஆவலையா? ரே ரே சூப்பரா இருக்கு பாக்க. அப்படி என்னடா ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தாரு? ஹலோ இதுட நல்லா டெக்கரேட். என்னப்பா இவ்ளோ சஸ்பென்ஸ் வைக்கறீங்க? பாத்துட்டு அப்படியே சாம எலகன்ட் யூடியூப்ல காமிக்கறீங்க? இதுல நான் வீடியோல காமிக்கறேன் இப்பவே வா. ஹே சரி சரி நான் பார்க்கல நான் பார்க்கல. அப்ப என்ன இருக்கு. எப்படி இருக்கு கேக்? ஓகேவா? பியூட்டிஃபுல்லா இருக்குப்பா. வாவ் ஐ வாண்ட் டு டேஸ்ட் இட். ஏ எம்மா எடுங்கடா டப்பா விடுங்கடா. ஐ அம் கோயிங் டு டேக் தி டப்பா அண்ட் ப்ளே வித் இட். சம பியூட்டிஃபுல்லா இருக்குப்பா. சம பியூட்டிஃபுல் தே பிங்க் கேக் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஹேப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to you, dear Shweta. Happy birthday to you. One, two, three. Make a wish. Make a wish. I forgot to make a wish. It's okay. Eating time. நானே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே ஐ லவ் யூ ஆ தேங்க் யூ கிறிஸ் குட்டி ஆ அனிஷ் கிஃப்ட் ரொம்ப கியூட்டா இருக்கு. இன்னும் ஏண்டா உன் கிஃப்ட் ரொம்ப சிம்பிளா போச்சு. அடே ஓடாத வெயிட் பண்ணு. பட் வாட் தி திங்ஸ் இது வந்து என்ன பிளாக்னா அவன் நேத்தே எனக்கு காமிச்சிட்டான். என்ன தெரியுமா மாம்? சரி சரி அப்புறம் ஹாப்பி பர்த்டே டு யூ என்னன்னா என்கிட்ட சொன்னா என்னுடைய அந்த கேமரா பேக் வந்து பிளாக் கலர்ல இருக்குல்ல சோ அதுக்காக தான். ஐ பின்னால எங்க பாத்தியா ஸ்லோ போக் என்ன ஒரு கொழுப்பு அதுக்கு. என்ன நெக்ஸ்ட் கிஃப்ட் ஆமே ஐ டோன்ட் ஓபன் இட் தேர்ஸ் நதிங் இன்சைட் இட். எம்டி கிஃப்ட் ஆனிமா? என்ன கிஃப்ட் இது? அது வந்து அவனோட ஃபேவரட் கலரிங் பேப்பர்லாம் உனக்கு இல்லப்பா இந்த ஹேண்ட் பெயின் ஆச்சுனா இதுல இப்படி போட்டுடு மாமா. இத எங்க இது எங்க கிஃப்ட் ராஜா? ஐயா தேங்க்ஸ் பட்டர் பட் மை ஹேண்ட்ஸ் ஆர் நாட் பெயினிங்.
கேக் சம்மங்க சான்ஸே இல்ல. இது வந்து என்ன கோஃப்தானா வெஜிடபிள் கோஃப்தா, கேரட் பீன்ஸ் அப்புறம் பெல் பெப்பர் பொட்டேட்டோ. குட்டி மா அவங்க அப்பா கேக் ஆர்டர் பண்ணிட்டாரு. ஆர்டர் பண்ணி ஓபன் பண்ணாரு. கேக் அங்க கேக்கல. ஓபன் பண்ண ஓபன் பண்ணி. சாக்லேட் சூப்பர். நம்ம சொன்னது அப்படியே வந்திருக்குமா. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா குட்டி. வெளிச்சம் தெரியுது. தெரியுது தெரியுது. சூப்பர். நாளைக்கே கேக் நாங்க கட் பண்ணி நாங்க சாப்பிட போறோம். குட்டிமா டைரக்ட் ட்ரில்லல நீ வா. ஓகேவா மாம். கேக் பாதியில நாளைதான். நாளைக்கு ஃபோன் பண்ணும்போது நீ வந்து கேக் காமிக்கும்போது ஃபுன் ஊதுனா நீ. நோட்டிபிகேஷன் பெல் அமுக்குங்க ஆல். பை பை.